இன்றைய இந்த வீடியோவில் பயோகேஸ் உயிரி எரிபொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பண்டைய பெர்சியர்கள் வந்து அழகு மரக்கறிகள்லேருந்து எரியத்தக்க ஒரு கேஸை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்தியா மையப்படுத்திய கீழ தேசத்தில் வந்து இந்த மரக்கறிகள்லேருந்து கழிவுகள்லேருந்து வந்து ஒரு எரிபொருளை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு எண்ணக்கறி இருந்திருக்குது. அது மேலும் பார்க்க 13ஆம் நூற்றாண்டில் நாடுகான் பயனரான மார்க்கோ போலோ கழிவுகளை கொண்ட மூடிய தாங்கியில் வந்து சீனர்கள் சக்தியை பிறப்பித்ததை அவதானித்திருக்கிறார். யூகேயில் வந்து கழிவுப் பொருட்கள்லேருந்து சக்தி பிறப்பிக்கப்பட்டு முதன் முதலாக வீதி விளக்குகள் வந்து ஒளிரச் செய்யப்படுது. இந்த பயோகேஸை பார்த்தா இதில் பிரதான கூறு வந்து மெதேன் தான். இந்த பயோகேஸ் என்னென்று உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு காற்றின்றைய ஒரு கொள்கலனுக்குள்ள தாவர மற்றும் விலங்கு கழிவுகளை அடைச்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் வந்து ரெண்டு வகையான பாக்டீரியாக்கள், அதாவது அசிடோஜெனிக் மற்றும் மெதனோஜெனிக் என்ற பாக்டீரியாக்களால் நொதித்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதில் உயிர்வாயு கூறுகள் வந்து உருவாக்கப்படும். அந்த உயிர்வாயு கூறுகளை பார்த்தா அதில் இருக்க பயோகேஸில் இருக்க கம்போனன்ட்ஸை பார்த்தா 50-75% வந்து மெதேன் CHO, அடுத்து 25-50% CO2 கார்பனீர் ஆக்சைடாயும், 0-10% நைட்ரஜன் N2, 0-1% ஹைட்ரஜன் H2, 0-3% ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S, 0% தான் ஆக்சிஜனும் இங்கே இந்த பயோகேஸோட கம்போனன்ட்ஸாக இருக்கும். இந்த நொதித்தலுக்குரிய அந்த சமன்பாட்டை பார்த்தா குளுக்கோஸ்லேருந்து C6H12O6லேருந்து 3CO2 3CHO உருவாக்கப்படுற இந்த சமன்பாடு தான் இந்த நொதித்தலுக்கான சமன்பாடாக இருக்குது. ஏலும் பார்க்க போய்க்க நொதித்தலுக்கு பிறகு வெளியேற்றப்படுற அந்த சிலரி இருக்குதானே, அதில் வந்து அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபர்டிலைசராக இருக்குது. இந்த பயோகேஸ் உற்பத்திக்கு என்னென்னத்தை நாங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்தா பசுமாட்டோட சாணியை பயன்படுத்தலாம், மற்றது மரக்கறி கழிவுகள், விலங்கு கழிவுகள், யூரின் பயன்படுத்தலாம், கோழி எரு, மற்றது ஆட்டுக்கழிவு, கடுகு, வைக்கோல், உருளைக்கிழங்கு தோல், மற்ற கோதுமை வைக்கோல், இது மாதிரி எல்லாமே தாவர விலங்கு கழிவுகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பயோகேஸோட நன்மைகளை பார்க்க போயிருக்க இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃபியூவலாக இருக்கும், இந்த சூழலை மாசுபடுத்தாது. இந்த பயோகேஸோட உற்பத்திக்கான ரோ மெட்டீரியல்ஸை இலகுவாக இங்கே எங்கள் ஊரிலே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கான உற்பத்தி செலவு வந்து குறைவாக இருக்கும். பயோகேஸை மட்டும் உற்பத்தி செய்யாமல் இந்த தோட்டங்களுக்கு மிகச்சிறந்த உரத்தையும் இது வழங்கக்கூடியதாக இருக்குது. சூழலை சுத்தமாக வச்சிருக்குது. அதே சமயத்தில் சஸ்டெயினபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரட்ஜியாகவும் இருக்குது. இது விறகுகளுக்கான பாவனையை குறைச்சி மரங்களை பாதுகாக்கிற ஒரு வழியை தருது இந்த பயோகேஸ்.